வெல்கம் டு சமையல் நம்ம பார்க்க ஒரு சேமியா ரெசிபி தாங்க இந்த சம்மருக்கு இதுவும் இருக்கும் இருக்கும் இது ஈஸியா செஞ்சிடலாம் இது எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இன்னும் நீங்க மிச்சட்லா சமையல் அறிய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது சேமியா ஐஸ் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சேமியாகவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த தண்ணி நல்லா பாயில் ஆகி இந்த மாதிரி பபுள்ஸ் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் சேர்த்திடலாம் ரொம்ப அதிகமாக வேணால் கொஞ்சமாக இருந்தால் போதும் சேர்த்தி விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சா சேமியா நல்லா குக் ஆகிடுச்சு இதை ஸ்ட்ரைன் பண்ணிடலாம் ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பிறகு நம்ம சேமியா ஐஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சேமியா ஐஸ் அதுக்காக நம்ம வந்து அந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் பாட்டை செய்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாம்பழம் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய மாம்பழம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த பெரிய ஷார்ப்பான கத்தியை வச்சு இந்த தோலை மட்டும் சீவி எடுத்துக்க போகிறேன் அழுங்காமல் தோலை மட்டும் எடுங்க சதப்பகுதி வேண்டாம் லைட்டாக சீவிட்டு இப்படி உரிச்சிங்கனாலும் வந்துடும் பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இப்போ எல்லா தோலையும் சீவி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி தோலை மட்டும் சீவி எடுத்துட்டேன் மாம்பழம் மட்டும் இருக்குது இப்போ இத வந்து நம்ம பீசஸா கட் பண்ணிக்க போறோம் இந்த மாதிரி சைட்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டு ஆனா அப்படியே போட வேணா சின்ன சின்ன க்யூப்ஸா போட்டுக்கோங்க அப்போதான் மிக்ஸி சாறுல அரை படும் போது ஈஸியா இருக்கும் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிற பாருங்கள் இந்த அளவுக்கு சைஸ் போட்டிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து அரைப்படும் இந்த மாதிரி சின்ன பீஸாக இருந்தால் ஓகே இதை விட சின்னதாக போட முடியும்னாலும் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எல்லா மாம்பழத்தையும் கட் பண்ணிட்டேன் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க மாம்பழமே நல்லா ஸ்வீட்னிங்காக இருக்கணுங்க இருக்குங்கிறதுனால நான் வந்து அதிகமாக சுகர் சேர்க்கல நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஜீனி சேர்த்திருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டும் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பாலும் சேர்த்தியும் அரைச்சி எடுக்கலாம் அது நல்லா க்ரீமியாக இருக்கும் இன்னும் டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு என்ன சாய்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கங்க பால் வேணும்னா பாலை ஊற்றி அரைச்சி எடுக்கலாம் நான் தண்ணி ஊற்றி தான் இன்னைக்கு அரைச்சிருக்கேன் கூடவே வந்து அந்த சேமியை நல்லா ஆரிச்சு அதையும் ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம பாப்சிகல் மோல்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேமியாவை தான் சேர்க்க போகிறோம் எல்லா அந்த மோல்டுலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேமியாவை சேர்த்திக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேமியா சேர்த்திட்டு அதுக்கு மேலே தான் நம்ம மாம்பழத்தை சேர்த்த போகிறோம் மாம்பழம் அந்த இருந்து ஜூஸ் மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம்லையும் அதை சேர்த்த போகிறேன் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சேமியாவை இப்போ எல்லாத்தையும் சேர்த்திட்டேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஒன்று கேட்கலாம் இந்த சேமியா கூடவே வந்து மாம்பழத்தை கலந்து சேர்த்தலாமா அப்படின்னு பட் அப்படி சேர்த்தாதீங்க அப்படி சேர்த்தினீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக நீங்கள் சாப்பிடும் போது சேமியா எங்கே இருக்குன்னே தெரியாது அந்தளவுக்கு உள்ளே இருக்கும் ஆனால் இப்படி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாம்பழப்ப ஜூஸை வந்து இந்த சேமியாவுக்கு மேலே லேயராக சேர்த்திருங்க சேர்த்திட்டு லைட்டாக ஒரு ஸ்பூனு இல்லாட்டி ஸ்டிக் வச்சு கலந்து விட்டுட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாத்திலையும் நம்ம மாம்பழத்தோட எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு பண்ணிக்கிறேன் இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் செட் பண்ணி எடுத்துக்கலாம் செட் பண்ணி எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டு ரெட் கலர் பார்ட்டு செய்யறதுக்காக தர்பூசணி பழம் எடுத்துக்கிட்டேங்க இதை பீசஸாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ஒரு சைடு கட் பண்ணலாம் பிளஸ் நம்ம வந்து மாம்பழம் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தோம் அதை செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து இப்போ செட் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு மேல ஊத்துறதுக்காக தான் இந்த தர்பூசணி பழத்தை கட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சீசன்ல வந்து மாம்பழம் தர்பூசணி பழம்லாம் ஈஸியாகவே ஈஸியாவே கிடைக்கும் அதனால வந்து இந்த சேமியாய் செய்யலாங்கிற தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அண்டு இது வந்து இந்த தர்பூசணி நம்ம சேர்த்துறதுனால நிறைய சத்துக்களும் இருக்குது பிகாஸ் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது அதனால் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதை தண்ணி ஊற்ற தேவையில்லை இதை வந்து டைரெக்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு ஜீனி மட்டும் சேர்த்திட்டு நான் இப்போ இதை அரைச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து இது கூட பால் சேர்த்தணுன்னு ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக சேர்த்திக்கலாம் இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக தான் இருக்கும் அரைச்சு எடுத்துரலாம் அரைச்சு எடுத்துட்டு காமிக்கிறேங்க இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் அரைச்சு எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம செகண்ட் பேட்சை மறுபடியும் அரைச்சு எடுக்க போறோம் நம்ம ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி மாம்பழம் வந்து கலர்காக சேர்த்தினேன் இல்லையா இந்த தர்பூசணி பழம் வந்து ரெட் கலர்காக சேர்த்திருக்கேன் இதுக்கு பதிலா ரெட் கலர் ஃப்ரூட் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் ஆப்ஷனாக கூட சேர்த்திக்கலாம் உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்திக்கங்க எனக்கு வந்து இது அவைலபிள்ங்கிறதுனால நான் இதை சேர்த்திருக்கேன் இப்போ செங் செகண்ட் பேட்சையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து அந்த ஐஸ் மோல்டில் சேர்த்திடலாம் இப்போ நம்மளோட மாம்பழம் வந்து டூ ஹவர்ஸில் நல்லா செட் ஆயிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு செட் ஆயிடுச்சுனா தான் மேலே வந்து நம்ம ஊற்றும் போது கரெக்டாக வரும் இல்லை அப்படின்னா ரெண்டு மிங்கில் ஆயிடுச்சுன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து மாறிடும் அந்த லேயர் மாதிரி கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து மஞ்சள் கலர்னால் அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் வர்ற மாதிரி வேணும்னா முதல் செட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது அப்படியே வலிய வலியே ஃபில் பண்ணாதீங்க நம்ம பாப்ஸுக்கள் எடுக்கும்போது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ வந்து முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சு நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் வந்து சில் பண்ணி எடுக்க போகிறோம் அண்டு இது வந்து நான் முத நாள் நைட் செஞ்சிட்ருக்கேன் நான் மறுநாள் காலையில் தான் டிஸ்பிளேக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஆல்ரெடி வந்து ரெண்டு மணி நேரம் முதலே நம்ம மாம்பழத்தை வச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஆன பிறகு தான் இப்போ இதை ஊற்றி செஞ்சுருக்கோம் இதை ஓவர் நைட் நான் வச்சு எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் காமிக்கிறேங்க மறுநாள் காலையில் ஆயிடுச்சு நான் இருந்து எடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டேப் வாட்டரில் காமிச்சிட்டு வச்சுட்டேன் இப்போ பாப்சிகல் மோல்ல இருந்து நம்ம எடுத்துடலாம் நம்மளோட சேமியா ஐஸ் ரெடி ஆயிடுச்சு நான் பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க இதுல சத்தான ஃபிரூட்ஸ் மாம்பழம் தர்பூசணி பழம் இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த சேமியா ஐஸ் பண்ணியிருக்கோம் இந்த வெயில் காலத்துல ஏதாவது ஒன்று கூலிங்கா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும் அதை வந்து இந்த மாதிரி சத்தானதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க நம்ம ஜூஸாக செஞ்சு கொடுத்தாலும் சரி பழமா டைரெக்டாக கொடுத்தாலும் அதை திருப்பி திருப்பி சாப்பிடும்போது உங்களுக்கு போர் அடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதை மாறந்துடாம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏன் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்குது பெல் லைக்கான மாறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க ஆர் அல் ஐ மீட் இட்ஸ் ஆர்னிங் ஆஃப் ரம் மிச்சேட்லா